மனோரமாச்சு இறந்தது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஒவ்வொரு வருஷமும் லெஜெண்ட்ஸ் வந்து எங்களை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆச்சியோட ஒரே ஒரு படம் தாமரபரணி படத்தில் நடித்தேன். அவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாரையும் மனசார வாழ்த்துவாங்க. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்கள் யாரோ போய் அவங்கக்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு இதுக்கு மேலே வயசு இல்லை சொல்கிறதுக்கு, பட் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. இப்போது பத்திரிகையாளர் அவங்களோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். மே சோல் வார்த்தையால் சொல்ல முடியாத இழப்பு, கொஞ்சம் வார்த்தையால் சொல்ல முடியாத இழப்புன்னு தான் சொல்லணும். நான் ஆச்சி வந்து இப்படி பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா நமக்கு தெரியுமோ அந்தளவுக்கு ஆச்சி நமக்கு தெரியும். எப்படி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் பிறந்ததுலேருந்து அவங்க ஒரு அவங்க எப்போவுமே இருந்திருக்காங்க சுற்றி. அதனால் ஆச்சி அந்த மாதிரி எப்போவுமே இருந்தவங்க, அன்பானவங்க. யாரை பற்றியுமே ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லாதவங்க. எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அவங்க பேர் வரைக்கும், என் பொண்ணு பேர் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். விசாரிப்பாங்க எங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்க சாதனைகள்லாம் இனிமேல் யாருமே டச் பண்ணவே முடியாது. அவங்களோட இடம் நிரப்பப்படாமலே இருக்கும். கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டர், பாட தெரியும், ஆட தெரியும், காமெடி பண்ணுவாங்க, எமோஷன் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது. பார்த்து பார்த்து கற்றுக்கிறது. எல்லா தலைமுறை நடிகர்களுக்கும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவர் நடிச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட வந்து, அப்பா நல்லா இருக்காங்களா, நீங்கள் படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அன்பாக நடத்துகிறவங்க. பெரிய லாஸ். அவங்க ஆத்மா சாந்தி. திரையுலகத்துக்கு ஒரு மாபெரும் இழப்பு என்று சொல்ல வேண்டும். எனக்கு 11:30 எனக்கு செய்தி கிடைத்தவுடன் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று இங்கு வந்து அனைத்து ஏற்பாடுகள் கவனிக்கக்கூடிய சூழலில் கூட ஒரு மாபெரும் ஒரு கலைஞரை நாம் இழந்து விட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா 1000 படங்கள், 1000 நாடகங்களுக்கு மேல் நடித்த ஒரு மாபெரும் ஒரு கலைஞர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர். எல்லாரும் திரையுலகத்திலே அன்பாக ஆட்சியர் அழைக்கப்பட்டவர். ஒரு அந்த அந்த ஸ்தானத்தில் தான் அனைவரும் அவர் பார்த்துருக்கோம். இதோட ஒரு 20 படத்துக்கு மேலே ஆட்சி கூட நடிச்சிருக்கேன். 2 நாட்கள் முன்பு அலைபேசியில் பேசியது, ஒரு 15 நாட்கள் கூட அவரை சந்தித்து பேசியது, இதெல்லாம் பசுமையாக இருக்குது. ஒரு ரெண்டுமே ஒரு நல்ல குணமாக அனைவரையும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற சொல்லுக்குங்கிற ஒரு மனப்பான்மையோட ஆட்சியர்கள் இழந்து விட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் நமது திரையுலகத்தில் இருக்கிறது என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். இந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு சாதனை படைத்தவர் ஆட்சி அவர்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு என் சார்பிலும், என்னுடைய இயக்கத்தின் சார்பாகவும், தென்னிந்திய நடிகத்தின் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை பெற்றவர். உண்மையிலே ஒரு காமெடி கலந்த ஒரு தாயை இழந்தது எங்களுக்குலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கும் தாமரபரணி படத்தில் செல்ஃபோன் சிக்னல் மாதிரி ஆட்சிக்கு மனசு அப்பப்போ மாறும் அப்படின்னு சொல்கிறது. இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் ஆட்சியோட கிடைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அவங்க நான் தெய்வமாக நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி அப்பா ஒரு கண்ணுன்னா இன்னொரு கண்ணு மனோரமா ஆச்சு. அவங்க சிறந்த நடிகை, ரொம்ப நல்லா நடிப்பாங்கன்றது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப அன்பானவங்க, ராசமானவங்க, ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஆத்மா சாந்தி அடைவாங்க. ஆச்சி ஆச்சி மனோரமா அவங்க, நான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு படம் திருநெல்வேலி, என்னோடய திருநெல்வேலி முதல் படம். ஆச்சி அம்மாவை நடிக்க சந்தர்ப்பம் ஆசை கிடச்சிது. ரொம்ப பெருமையாக இருந்தது. நடிகருக்கு முதல் படமே ஆச்சியமாக கூட நடித்தது நான் வந்து பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து எப்பயோ எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன ஒரு அவங்க சொந்த பேரெலாம் நடிச்சிருக்காங்க.
நடுவில் உடம்பு முடியாமல் கூட நான் நேராக வந்து வீட்டில் வந்து பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் அவங்கள அவங்க வந்து நான் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு லெஜெண்ட் ஆக்ட்ரஸ் ஆச்சி அம்மா. ஸோ ஒரு மிகப்பெரிய இழப்பு, இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது வந்து அவங்கள மாதிரி இன்னொரு ஆட்சி இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிடைப்பாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ எங்களுக்கு இப்போ நான் ரீசெண்டாக பத்திரிகையாளர் சங்கம் 60வது ஆண்டு விழாவில் அவங்கள பார்த்தேன். பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக திருப்பி நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க, திருப்பி நம்மளுக்கு பழைய மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். பட் அந்த சந்தோஷத்தில் ஒரு வாரம் தான் நீடிக்குது. ஸோ அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அவங்க என்றைக்குமே உங்கள்கிட்ட தான் இருக்கிற மாதிரி தான் அவங்க சூழ்நிலை இருந்திருக்கு எல்லாருக்குமே. ஸோ நிச்சயமாக ஆச்சியம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் மனசார வேண்டும். மிகப்பெரிய மலரமாச்சி பிறந்த நாள். தமிழ் திரையுலகில் கொம்பள சிவாஜி அப்படிங்கிற பேர் எடுத்தவங்க நம்ம மலரமாச்சி. ஆனால் சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரே நடிகை நம்ம மலரமாச்சி தான். நான் கூட 3 தடவை புக் பண்ணியிருக்கேன். அவங்க மலர்னதை வச்சு எனக்கு அவங்கள்ட்ட தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நடித்த ஒரே ஒரு விஷயம் சினிமா அவங்க நடித்த வெற்றி தான். அவங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், நிறைய துக்கங்கள், நிறைய வேதனைகள் அவங்க அளவுக்கு நிறைஞ்சிருந்தாலும் சினிமாவில் அவங்க ஜெயிச்சது தான் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக நினச்சாங்க. அவங்களுடைய மூச்சு சினிமா தான் இன்றைக்கி அந்த மூச்சு அடங்கியிருக்கு. ஆனால் சினிமாவில் சினிமா உலகம் இருக்க வரைக்கும் மலரமாச்சி புகழ் நினைச்சிருக்கோம். ஆச்சி அம்மா அவர்களுடைய இழப்பு இந்திய சினிமாவுக்கே பேரிழப்பு. அம்மா அவர்களுடைய ஆன்மா இறைவனோடு சேர்ந்து இழப்பார இல்லாமல் இறைவனை பெற்றுள்ளது. கலைத்துறை சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து சாகாவரம் பெற்றவர்கள். ஆச்சினுடைய மரபு மறைந்தாலும் உலகம் இருக்கிற வரையில் நிச்சயம் அவர்களுடைய பேரும் புகழும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தெரிந்த 2 விஷயங்கள், 1 சினிமா சினிமா சினிமா, சினிமாவில் ஒழுப்பது ஒழுப்பது ஒழுப்பது, இதுதான் அந்த அம்மாவுக்கு கடைசி நாள் வரலும். அவங்க இந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இந்த மரபு இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. நிச்சயம் அந்த குடும்பத்திற்கு அந்த இழப்பை தாங்கக்கூடிய ஒரு வலிமை வந்து ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவங்க ஆன்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டி விளங்குகிறேன். வணக்கம். இந்த இந்த இழப்பு வந்து தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ் மேடை நாடக உலகத்துக்கும் சரி, இந்திய திரையுலகத்துக்கும் சரி, இது வந்து இர்ரீப்ளேசபிள் லாஸ். மனோரமா ஆச்சி மாதிரி ஒரு நடிகை இனிமேல் பிறந்து வருவாங்களாங்கிறது சத்தியமாக சொல்ல முடியாது. 5 தலைமுறையாக அந்த இடத்த பிடிச்சி ஆட்டி படைச்சிருக்காங்க. என் தந்தை திரு வைஜி மகேந்திரா அவங்களோட எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர், ஒரு மூத்தவங்க குடும்பத்தில்ன்னு சொல்லலாம். நான் நடித்து நான் ஆடுறதையும் பார்த்துருக்காங்க. இந்த லாஸ் வந்து எங்களால் வந்து இதுக்கு என்ன ஈடு கொடுக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் எல்லார் சார்பிலையும் அவங்க என்றைக்கும் எனக்கு மாத்திரமில்லை எனக்கு அப்புறம் வர தலைமுறைகளுக்கும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போயிருக்காங்க. ஆச்சி என்று எல்லோரும் அன்போடு அழைக்கப்பட்டவர் படுகின்றவர் அழைக்கப்பட போகின்றவர். ஆண்களில் எப்படி ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி அப்பா அவர்களோ அதே போல பெண்களில் ஆச்சி அவர்கள். எங்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு தாயாக இருந்தாங்க இருக்காங்க. என்றைக்கும் எங்கள் மனசில் தாயாக இருக்காங்க. அவர்களைப் போல் ஒரு சாதனையாளர் இனி பிறக்கப் போவதில்லை. ஆச்சி அவர்களோடு எனக்கு 1-2 படங்களில் நடிப்பதற்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஆச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை நானும் ஒருவன். பலமுறை நான் ஆச்சியோட ஃபோனில் பேசியிருக்கிறேன், நானும் பேசியிருக்கேன், எங்கள் மாமாவும் பேசியிருக்கிறாங்க. உடம்பு முடியலை அப்படின்னு அவங்க ஒரு நாளும் சொன்னதில்லை. எப்படி இருக்கீங்க ஆச்சு அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கப்பா, எப்படி இருக்கீங்க பாஸ்கர் அப்படின்னு ரொம்ப வாந்தியாக விசாரிப்பாங்க. இன்றைக்கி ஆச்சு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது.
போல் இனி ஒரு நடிகை உருவாகுவதற்கு இன்னும் குறைந்தது ஒரு 1000 ஆண்டுகளாவது ஆகும். தமிழ் சினிமாவே பெருமைப்பட்டது, பெரிய கௌரவமாக இருந்த ஒரு பொக்கிஷம். உலகத்தில் எங்கே போனாலும் ஆட்சி பேரை சொன்னாங்க, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஆட்சி தெரியாது. கற்பனைக்கெலாம் பெரிய கொடுக்கல. ஒரு வாட்டி அதை யோசிச்சு பார்த்த ஆட்சி சொல்லத்திட்ட ஆட்சி கூட மனுஷன் போது புது எனர்ஜி வரும். கொஞ்சமாக அவ்வளோ அக்கறை உள்ளவங்க, எங்கள் குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரையும் பேர் சொல்லி கூடுவாங்க. அருமையான குரல் வளர்க்கும் உரத்துலையும் ஒரு கடுஞ்சல் சொல்லி நான் பார்க்கவே இல்லை. யாராவது ஒரு கோவப்பட்ட கூட பொறுமையாக இருக்க பார்க்கணும். தாய் நகைச்சுவை நடிகையாக இருந்து இவ்வளோ பேர் எடுத்தவங்க மட்டும் இல்லைன்னு ஆத்மா சாந்தியடைய ஒரு நடிகையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த நடிகர் இதுக்கு தங்கத்துக்கு நடிகர் அவங்கள மாதிரி ஈடுகட்டவே முடியாது. ஒரு நடிகை எங்ககிட்டலாம் ஷூட்டிங் டைட்ல ரொம்ப அன்பாக பழகுவாங்க. அவங்க இழந்ததே நடிகர் ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கு. ஓஏகே சுந்தர் ஆச்சி அம்மாவோட இழப்பு தமிழ் கலை உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்க எங்கள் அம்மாலாம் வந்து கலை உலகத்தில் ரொம்ப சின்ன வயசில் வந்தவங்க, பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி உலக லெவலில் பெயர் பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய நல்ல மனசை எப்படி சொல்லணும்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னு சொன்னால் கூட எப்பேற்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் தட்டாமல் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்னுடைய மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க உடல்நிலை சரியில்லை, போய் பார்க்க முடியல, நான் ஷூட்டிங்கில் இருந்ததுனால வர முடியல. ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை காலையில் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகிடுச்சு. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவன வேண்டி. ஹிஸ்ட்ரி ஆச்சி அம்மாங்க ஆக்டிங் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆச்சி அம்மாவோட இழப்புன்றது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்களோட இழப்பு மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஆச்சி அம்மா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிக்க மாட்டாங்க, அவங்க என்ன கேரக்டரோ அதாகவே வாழ்ந்துருவாங்க. அவங்க தான் ஒரே நடிகை. ஸ்க்ரீனில் அழுதாங்கன்னா நமக்கும் அழுக வந்துடும், அவங்க சிரித்தாங்கன்னா நமக்கும் சிரிப்பு வரும். நடிகைகளுக்கு வந்து பெரிய பெருமைன்றது ஆச்சி அம்மா தான். ஆச்சி அம்மா வந்து நாகேஷ் சார் ஆகட்டும், தங்கவேல் சார் ஆகட்டும், ஜோ சார் ஆகட்டும், கவுண்டமணி சார் ஆகட்டும், செந்தில் சார் ஆகட்டும், வடிவேல் சார் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், இல்லை சந்தானம் சார், யாராக இருந்தாலும் எந்த ஒரு நகைச்சுவை நடிகர் நடித்தாலும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற ஒரே நடிகை அப்படின்னா கண்டிப்பாக ஆச்சி அம்மா தான். அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. நடிகைகளுக்கு வந்து ஆச்சி அம்மா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு அழகு, ஒரு திறமை, ஒரு பாடகியாகவும் எல்லாமாவும், ஒரு ப்ரொடியூசராகவும், இப்படி எல்லாமாவும் ஆச்சி அம்மா இருந்தாங்க. ஆச்சி அம்மாவோட வழியை பின்பற்றி எல்லா நடிகைகளுமே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்டு என்னோடய பர்சனலாக என்னோடய அனுபவம், நிறைய படங்கள் சின்ன வயசுலேருந்து ஆச்சி அம்மாவோட நடிச்சிருக்கேன். அண்டு ஆச்சி அம்மா வந்து ரெண்டு முட்டியும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு வந்து படி இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த அன்புன்றது வந்து ஆச்சி அம்மாவை தாண்டி யாருக்குமே வராது. ஸோ ஆச்சி அம்மா வந்து நமக்கு கிடச்ச பெரிய பொக்கிஷம். ஆச்சி அம்மா ரொம்ப நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகை. இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பமும் இழந்துருச்சு. ஆச்சி அம்மாவோட சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அம்மா நம்ம கூட என்றைக்கும் அவங்க படங்கள் மூலமாக வாழ்வாங்க, அவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்து அனுதாபம். மிகப்பெரிய ஒரு சோகமான நாளிலே எவ்வளோ பெரிய ஒரு சகாப்தம், எத்தனை பேரை மகிழ்ச்சிருக்காங்க. இவங்களோட மறைவெல்லாம் நம்ம ஈடுகட்டவே முடியாது. இன்றைக்கும் வந்து மனோரமா ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஜனங்களுக்கும் சரி முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும். எவ்வளோ ஒரு அன்பான ஒரு லேடி அவங்க, எவ்வளோ படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அம்மாவோட எவ்வளோ காவியங்களை கொடுத்துருக்காங்க. கடைசி சின்ன பூவா தலையாகட்டும், இத்தனையும் வெள்ளி விழாவாகட்டும், கடைசியில் உண்ணான் முடியும் தம்பியில் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ரோலில் பண்ணியிருக்காங்க.
எங்கள் கம்பெனி கவிதாலயாவையும் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, இது வந்து சும்மா வாயால் சொல்கிற ஒரு சோகம் கிடையாது, மனசால் உணர்கிற ஒரு ரொம்பவும் துக்கமான நாள். திரை உலகத்துக்கே இது ஒரு பெரிய இழப்பு. எங்கள் எல்லாருக்குமே அவங்க ஆட்சி, வயசு வித்தியாசம் கிடையாது, எந்த கட்சி எந்த இதுங்கிறது கிடையாது, அவ்வளோ பேர்ட்டையும் அன்பாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு சிறந்த நடிகை, மிகப்பெரிய நடிகைங்கிற இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சாதாரண ஒரு ஒத்தத்திற்கு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான அவங்க, அவங்களுடைய குணம். இனிமேல் ஆட்சிக்கு மனோரமாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அவங்க ஆத்மா சாந்தியடைய ஆண்டவன். திருமதி மனோரமா அவர்களை என்னுடைய தந்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்தான் எங்களது ஊரான காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வந்தவர். நாடகத்திலே நடித்து கொண்டிருந்த அந்த மாபெரும் நடிகை நாடகங்களிலே கதாநாயகியாகவே நடித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சென்னையில் என்னுடைய தந்தை 60களின் ஆரம்பத்தில் படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திருமதி மனோரமா அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டார். கேட்டபொழுது கதாநாயகியாக மட்டும்தான் நடிப்பேன், கதாநாயகியாக மட்டும்தான் நடிப்பேன் என்று மனோரமா ஆச்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தந்தை கவியரசர் அவர்கள் அவரிடம் கதாநாயகியாக நடிப்பது ஒரு சில படங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகள் தான், ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகையாக நடிக்கிற பொழுது காலத்திற்கும் நீ நடித்து கொண்டிருக்கலாம் என்று அவருக்கு ஆலோசனை சொன்னார். அதன் காரணமாக முதன் முதலில் எங்களது படமான மாலையிட்ட மங்கையில் மனோரமா ஆச்சி அவர்களை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தாமல் நகைச்சுவை நடிகையாக அந்த படத்திலே அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு மனோரமா ஆட்சியின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. மனோரமா ஆட்சி இல்லாத திரைப்படங்கள் இல்லை என்ற நிலைமை வந்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த மேடையில் ஏறினாலும் சரி, எந்த தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்தாலும் சரி, எந்த பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாலும் சரி, மனோரமா ஆட்சி அவர்கள் தன்னை இத்தனை வருடங்கள் நடிக்க வைத்தது நகைச்சுவை நடிகை பாத்திரம்தான் என்று சொல்லி அதற்கு அடித்தளமிட்டவர் கவியரசு கண்ணதாசன் என்று சொல்லி அவரை என்றும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர். அவ்வப்பொழுது நாங்கள் இங்கே வந்து ஆட்சியையும் பார்த்துருக்கிறோம், ஆட்சியுடைய மகனான சகோதரர் பூபதியையும் அடிக்கடி சந்தித்திருக்கிறோம், பழகியிருக்கிறோம். இரண்டு குடும்பங்களும் நல்ல குடும்ப நண்பர்களாகவே இருந்திருக்கிறோம். மனோரமா ஆட்சியின் இழப்பு மன்னிக்க முடியாது, மறுக்க முடியாது. மனோரமா ஆட்சியின் இழப்பு வந்து ஈடு செய்யவே முடியாது. மனோரமா ஆட்சி எங்கிருந்தாலும் இந்த தமிழ் திரையுலகை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன். மனோரமா ஆட்சியின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஆட்சி மனோரமா அவர்களை எனக்கு சுமார் 48 வருடங்களுக்கு மேலாக தெரியும். காரணம் கேட்டு வாடி என்ற நாடகத்தில் அவர்கள் கதாநாயகியாக நடித்த போது நான் அப்போது மேடையில் அந்த ஒரு உதவியாளனாக இருந்திருக்கிறேன். அப்புறம் அவங்களோட சுமார் ஒரு 15-20 படங்கள் தொடர்ந்து நடித்துள்ளேன். ஒரு தமிழ்நாட்டில் வந்து பொம்பளை சிவாஜி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நடிப்பு ராட்சசி கூட அவங்களை கூட இருக்கிற சில நடிகை நடிகைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 100% டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். தன் வாழ்க்கையில் எவ்வளவோ சோகங்கள் இருந்தாலும் அதை தாண்டி பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் சிரிக்க வைத்தவர்கள். அந்த தன்னம்பிக்கை, நான் அவருடைய உடம்பு சரியாயிட்டு வந்துடுவேன், எனக்கு இன்னும் 2 படம் இருக்குது, சிங்கம் பார்ட் 3 பண்ணுறேன், இன்னொரு படம் பண்ணுறேன், அதைத்தான் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஆனால் ஒரு வயது மூப்பின் காரணமாக இன்றைக்கு இறந்து விட்டாலும் சினிமா என்பது இருக்கும் வரை, தொலைக்காட்சி என்பது இருக்கும் வரை ஆட்சி மனோரமா வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். இதுக்கு இன்னொரு ஆட்சி அப்படிங்கிற இடமே கிடையாது, அது ஒரு வெற்றிடம் தான். இந்த வெற்றிடத்தை நிரப்ப யாராலும் முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். எனக்கு மட்டும் தாய் இல்லை, நம்ம கலை உலகத்தில் நம்ம ஒரு பெரிய தாய்.
அந்த அம்மாவை வச்சு எனக்கு நான் படம்லாம் நான் ஒருதலை ராகம்னு இன்றைக்கி படம் எடுத்தேன். இன்றைக்கி ஒருதலை காதல்னு இன்றைக்கி ஒரு படம் எடுத்துட்டுருக்கேன். இந்த காலகட்டம் வரைக்கும் இத்தனை நான் என் பையன் சிலம்பரசன் சினிமாவில் இருந்த காலகட்டம் வரைக்கும் அந்த அம்மா உடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் அந்த அம்மாவை திரையில் வந்து ஒரு பெரிய ஒரு ரசிகனாக ஒரு தில்லானா மோகனாம்பால் ஒரே ஒரு படம் அந்த அம்மாவுடைய ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு போதும். தில்லானா மோகனாம்பாலாக இருக்கட்டும் ஒரு சின்ன தம்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு ஜென்டில்மேனில் சங்கர் சாரோட பிரம்மாண்டமாக படம் எடுக்கக்கூடிய சங்கரோட படமாக இருந்தாலும் எல்லா டைரக்டர்கிட்டையும் எந்த டைரக்டருக்கு என்ன வேணும் அவங்க நினைக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை இத்தனை படங்கள் சாதிச்சு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அஞ்சலி செலுத்துகிறவனா மரியாதை செலுத்துகிறவனா அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த அம்மா மாதிரிலாம் இனிமேல் யாரும் நடிக்க முடியாது. உலக அளவில் நம்ம சின்ன சாதனைலாம் தாண்டி ஒரு சாதனை தான் இருந்தால் அதான் சாதனை சொல்லணும். ஏன்னு கேட்டால் என்னுடைய பார்வையில் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை கட்டிய நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன். நடிப்பினிமையும் சிவாஜி கணேசன் வந்து அவரால் நடிக்காத பாத்திரமே இல்லை. அதை மாதிரி எல்லா கதாபாத்திரத்துலேயும் நடித்த ஒரே ஆர்டிஸ்ட்டு அந்த அம்மாவோட பேரில் மனோரமானு வச்சாங்க. ஒன்று தெரியுமா, சினிமான்னு சொன்னால் சினிதம்மா, சினிமாவோட கடைசி எழுத்தும்மா, மா சினிதமா அம்மா, மனோரமா அம்மா. அம்மா இல்லாமல் உலகமே இல்லை. ஆண் குழந்தை கத்துனா கூட முடிக்கிறது மான்னு தான் கத்தும். அப்படி ஒரு அம்மா படைச்சவன் பிரம்மான்னு சொல்கிறான் அவனு கூட மா தான். ஒரு இசையமைப்பாளனா சொல்கிறேன் சரிகம பதனிசா சரிகமா மாவுக்கு பக்கத்தில் பா வச்சான், பாக்கு பக்கத்தில் மா வச்சான். மானா அம்மா, பான்னா அப்பா. மா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகமே இல்லை. அதே மாதிரி எங்களுடைய சினிமா அந்த சினிமாவில் மனோரமா என்ற இந்த பெயர் வரலாற்றுக்குள்ள ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மைல்கல். அப்படி ஒரு அந்த அம்மா நடிக்காத கதாபாத்திரமே இல்லை. ஒரு தடவை கேட்பாங்க, ஏன் என்னை வந்து நீ நடிக்க, உனக்கு நடிக்கிறதுக்கு என்ன கேரக்டர் இல்லை தாயே, நீ எல்லா கேரக்டரும் நடிச்சுட்ட ஆச்சு ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள எல்லாரும் ஆச்சி ஆச்சின்னு சொல்லுவாங்க. ஆச்சி மட்டுமல்ல, ஒரு காரைக்குடி இதில் ஒரு டிராமாவில் நடித்ததுக்கு ஆச்சின்ற ஒரு பட்டத்தை மறைந்து விட்டு நம்மளுடைய கண்ணதாசன் ஐயா கொடுத்த பட்டம் அது ஆச்சி ஆச்சின்னு கொடுத்தாரு. ஆனால் திரையுலகத்தை அந்த அம்மா நடத்துறதுக்கு இத்தனை வருஷம் ஒரு ஆட்சி, அது ஒரு தன்னாட்சி, அது ஒரு சுயாட்சி. அந்த அம்மா இந்த கலை உலகத்தில் தனக்குன்னு ஒரு குறுநிலத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த குறுநிலத்தில் அந்த அம்மா நடத்துகிற ஆட்சி நடத்தியது ஒரு ஆட்சி. ஆமாம், அந்த அம்மா ஒரு கலை உலக தாரகு. இத்தனை ஆண்டுகளாக இந்த கலை உலகத்தில் அவர் எடுத்து வைத்திருந்தது இந்த கலை தனக்கென்று ஒரு குத்தகை முடிந்து விட்டது. குத்தகை வானுலகத்தில் எமலோக நாடகத்துக்கு அவர் பார்க்க சென்று விட்டார் ஒத்திகை. இதை தவிர எனக்கு வார்த்தை தெரியல. ஏன்னு கேட்டால் நடிகர் சங்கத்துடைய சரத்குமார் கூட பேட்டியை பார்க்குறேன். நடிகர் சங்கத்துடைய கூட்டம் நடக்குது, அதில் கலந்துக்கணும், நீங்கள் வாங்கணும் கூப்பிட்டேன்னு சொன்னேன். அவர்கிட்ட அந்த அம்மாட்ட எல்லாரும் வாக்கு சேகரிக்கிறதுக்கு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் வாக்கு சேகரிக்க நினைச்சது மனிதர்கள் நினைக்கிறான், ஆனால் இறைவன் அந்த அம்மாவுக்கு வாக்கரிசு சேகரிக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உருவாக்குவான்னு நான் கற்பனை கூட பண்ணலை. ஏன்னா மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும். எவ்வளவு எத்தனையோ மனிதன் பிறக்கிறான் இறந்து விடுறான், ஆனால் சில பேரை மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மனை செம்மல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் மக்கள் கண்ட கோடியில் ஒருவன் என்று வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு ஒரு மக்கள் திலகம் தான். நடிப்பினுமையும் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன்னா சிம்ம குரலூர் அப்படின்னா அந்த குரலில் பேசுறதுக்கு ஒரு நடிகர்னா ஒரு நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் தான். அது மாதிரி நடிகர் தலைவன் சாவித்திரினா ஒரு சாவித்திரி தான். ஒரு பத்மினி அம்மான நாட்டிய பேரோடைய பத்மினா அந்த அபிநயம் பேசக்கூடிய நாட்டிய பேரோட அவங்க தான். அது மாதிரி ஒரு நகைச்சுவையில் ஒரு நாகேஷ் அவரை மாதிரி ஒரு வசத்தை ஜீனியஸை பார்க்க முடியாது. அந்த நாகேஷோட போட்டி போட்டி நடித்த ஒரு நாகேஷ் தூக்கி சாப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த நாகேஷே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரே நகைச்சுவை நடிகை மனோரமா மாத்திரமே என்பதை நாகேஷ் அவர்களே சொல்லியிருக்காருன்னா அப்படிப்பட்ட மனோரமா அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னால் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னு கேட்டாக்கா ஒன்றே ஒன்று மட்டும், அந்த அம்மா ஒரு ஆன்மா என்பது ஒரு நாள் ஓய்வெடுக்கும், ஓய்வெடுப்பது மட்டும்தான் ஆன்மா. இன்னைக்கு செகண்ட் சண்டே, இன்னைக்கு ஏன் தெரியுமா நடிகர் சங்கத்தில் கூட அவங்க ஆதரவு தர கூட்டம் வச்சாங்க. செகண்ட் சண்டேன்னு சொன்னால் நடிகர்களுக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இருக்காது, படப்பிடிப்பு இருக்காது, ஓய்வாக இருப்பாங்கன்னு. இன்னைக்கு கூட இன்னைக்கு செகண்ட் சண்டாக இல்லாமல் இருந்திருந்தா அந்த ஆன்மா எடுத்திருக்காது ஓய்வு. இன்னைக்கு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எங்கள் திருமண எங்களுடைய திரையுலகத்தில் அது விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் என்பதனால் மட்டும்தான் இன்னைக்கு செகண்ட் சண்டே ராஜா நான் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு பூபதிட்ட அந்த அம்மா சொல்லி பல நாள் கேட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த அம்மா தூங்க தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால்
தூங்க சென்றிருக்கிறார், உறங்க சென்றிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை ரொம்ப அந்த அம்மா சாதிக்கிறதே சாதிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை ஆண்டன் சோதிக்க வேண்டியதே சோதிச்சிட்டான். இனிமேல் தான் அந்த அம்மா சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவை இறைவன் சோதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் கடைசியாக அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறைவன் அந்த அம்மா மீது, அந்த ஆன்மா மீது காட்டிய இரக்கம், அதனால் தான் கொண்டு விட்டார் மீளா உறக்கம் என்று மட்டுமே கருதினேன். அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய என் சார்பாகவும், என் மகன் எஸ்டிஆர் சார்பாகவும், என் இல்லத்தின் சார்பாகவும், எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அன்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ரைஸ் த லார்ட். இன்ஷா அல்லாஹ். அதாவது எப்படின்னா, அவங்க யாரையுமே ஒரு மேனேஜராகவும் இல்லை தனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் தன்னுடைய தேதியில் ஒரு குழப்பமும் எதுவுமே வச்சுக்காமல் தானே தன்னை தானே வளர்த்து கொண்டு இருந்தாயம். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் அம்மா இறந்த உடனே இப்படி நான் தான் உனக்கு அம்மாடா அப்படின்னு. அதுலேருந்து இன்ன வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் அம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பேசுகிறது நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தையும், ஏன்னா என் படத்தில் அவங்க பண்ண அந்த அம்மா கேரக்டர்லாம் இருக்கும் அவங்களுக்காக சில வரிகள், அவங்களுக்காக சில பாட்டு, இப்படியெல்லாம் வந்து அருமையான படங்கள். நடிகர் சின்னத்தம்பி, மன்னன், விதிநம்ம அப்படின்னு ஏராளமான படங்கள் எனக்கு என் படங்கள்லாம் படத்துக்கு அவங்க வலுவை சேர்த்துருக்காங்க. எல்லா படமும் ஓட காரணமாக இருந்தாங்க. இனி ஒரு முதலமா சத்தியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைக்க மாட்டாங்க, கிடைக்க போகிறதில்லை. அவங்க ஈக்குவலாக யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆக்டர்ஸ். அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இல்லை, சாந்தி அடையும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அவங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு தாயாக இருக்காங்க. நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில், ஏன் இந்திய இண்டஸ்ட்ரியில், தமிழ் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்கள் தாயை நாங்கள் இழந்துட்டு வந்தால் நான்
எங்களுக்கு வழி தெரியாமல் தவிக்கின்றோம். மறைவுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தயாரிப்பாளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1300 திரைப்படங்களில் நடித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பேருவகை பேர் உதவி புரிந்த மாபெரும் கலைஞர் மனோரமா ஆட்சி அவர்களினுடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு மிக பேரிழப்பாகும். தயாரிப்பாளர்களுக்கு உற்ற தாயாக இருந்து அத்துணை தயாரிப்பாளர்களுடைய கண்ணீரை துடைத்த கருணைமிகு ஆட்சி அவர்கள், அவருடைய இழப்பினால் அந்த குடும்பத்திற்கும் தமிழ்த்துறையுக்கும் சொல்லனா சோகம் சூழ்ந்திருப்பினும் அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை இறங்கி எங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறோம். தமிழ் பட உலகம் மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிலும் அவர்களை பேசப்படாத ஆட்களே கிடையாது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. கின்னஸ்ல உலகத்திலேயே நம்பரும் அப்படின்னு சொல்லலாம், ஆட்சியப்பட்டு சொல்லலாம். நான் அவங்க படத்தில் அவங்களுக்கு நிறையா படம் டூப்பா, அவங்களுக்கு டூப்பா நிறையா பண்ணியிருக்கேன். சிலம்ப பைட்டுன்னா ஆட்சி என்ன கூட சொல்லுவாங்க, அந்த அளவு ஆட்சியை கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சண்டை காட்சி எடுக்கும்போது குன்றத்தூர் மலையிலேருந்து உருண்டு வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, நான் டூப் போடலாம் ஆட்சி அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறியா, நான் சின்ன பொண்ணு தான், நானே பண்ணுறேன்னு பண்ணாங்க. அந்த ஆட்சி மறைவு எனக்கு மட்டும் இல்லாமல் சினிமா திரைப்படத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும், இந்திய மக்களுக்கு இழப்பாகும். ஆட்சின்னு நம்ம யாரும் இனி போய் கூப்பிட போகிறோன்னு தெரில. அந்த ஆட்சி மறைவு தமிழ் திரைப்பட உலகத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. இவர்கள் வந்து ஆண்டவன் திருவடியில் போய் இழைப்பாரணும், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த நேரத்தில் கூறுகிறேன். கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு மக்களை ஈர்த்திருக்காங்க. இதை முழுக்க முழுக்க அவங்க நடிப்பு திறமை மட்டும் காரணம், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்களுடைய அந்த அனுபவம், அந்த தருணையும், மக்கள்கிட்ட மக்களை எங்கெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இவங்க போய் தேடி போய் அவங்க கையை பிடிச்சி பேசுகிற ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லா பாத்திரமுமே பார்த்திங்கன்னா மக்களை வந்து அன்பால் ஈர்க்கிற பாத்திரமாகவே பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஒரு 5-6 படம் தான் பண்ணியிருப்பேன். அந்த படங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சிந்துநிதி பூன்னு ஒரு படத்தில் ஆச்சிமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே மாறி எனக்கு வந்து அந்த டைலாக் எடுத்து பேசணும். அதாவது ஒரு காமெடினா இருந்து திடீர்னு நான் வந்து ஒரு மனைவி போட்டு அடிக்கிற ஒரு வில்லனாக அந்த காட்சி வரும்போது டேரக்டர் சிந்தவன் வந்து வரல அப்படிங்கிறார். இவங்க முன்னாடி வந்து அந்த டைலாகை சொல்லி கொடுத்து அந்த பர்ஃபார்மெண்ட் வச்சு கைத்தட்டலாம்னு வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதுவும் வளர்கிற நடிகர்களுக்கு நல்ல உதவி பண்ணி இன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களால வளர்த்துருக்காங்க. அதாவது திறமை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்தளவு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு தாய் ரோல் அவங்களுக்கு சினிமாவில் தான் தாய் ரோல் இல்லை, நிஜ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தாய் ரோல் பண்ணுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு வைப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல, அப்புறம் பிரேக் இல்லாமல் ஷூட்டிங் போச்சுனாக்கா ஓடி போய் சாப்பிட்டு வந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தாய்மை பண்ணுறதுல ஒரு ஒரு ஆட்சியமாக இழந்த தவிப்பு தெரியும். அவ்வளோ மரியாதையாக ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே புது டைரக்டர் ஆகட்டும், பெரிய டைரக்டர் ஆகட்டும், அம்மா என்ன வேணும் நீங்கள் எப்படி வேணும் கேட்டு தான் நடிச்சிட்டு இருந்தது. அவங்களோட மிகப்பெரிய படங்களில் நான் நடித்த படங்கள் இருக்கிறது அவங்க சன் பூபதி மாதிரியே, எங்கள் எல்லாரையும் சன் மாதிரியே, ஒரு குடும்ப மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இனிமேல் ஒரு நினைவு இருக்கும். அவங்க படத்தை பற்றி அவங்க நடிப்பை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அலுவலகமே தெரியும். ஆனால் அந்த நினைவுகள் எப்போதும் நான் சாதனை என்னோட இருக்கு. அந்த நாட்கள் பழைய நாட்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் மனசில் வச்சுக்கொண்ட இருந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அது எல்லாமே என்னோட. சத்தமாக பேசுங்க சார், கொஞ்சம் சத்தமாக சார், கொஞ்சம் லவுடாக பேசுங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய மான் நடிகர் எனக்கு வந்து இறந்துருக்கணும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி இனிமேல் கிடைப்பாங்கிறது ரொம்ப சந்தேகம். இந்த ஆழ்ந்த சம்பவத்தில் நான் கலந்துக்கிறேன்னு ரொம்ப துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை என்னுடைய
இரண்டு கங்கா பத்திரிகைகள் ரொம்ப நன்றி. திரை உலகத்துக்கு மிக மிக முக்கியமான உறவு மறைந்து விட்டார். யாராலும் செய்ய முடியாத சாதனைகளை செய்தவர். 1000க்கு மேலான நாடகங்களிலும் சினிமாவிலும் நடித்தவர். ஏன் 5 முதல்வர்களுடன் சேர்ந்து இணைந்து பல படங்களோடு இருந்திருக்கிறார். கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முக்கியமானது என்னிடம் ரொம்ப பிரியமானவர். ஏன்னா என் இனத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்தவர். கண்ணதாசன் அவர்களால் கொண்டு வரப்பட்டவர். அவர் இவ்வளோ பெரிய சாதனையை ஒரு நகரத்தார் செய்தார் என்பதில் பெருமைப்படுகிறேன். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எவ்வளவு திரையரங்கு இருந்தாலும் இந்த அம்மா நடித்து ஓடாத திரையரங்குகளே கிடையாது. இது வேறு எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு சாதனை. அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர்களுக்கு மறுபிறவி என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று யாராவது கேட்டார்களாம், நான் மனோரமாகவே திருப்பி பிறக்க வேண்டும், என் கூட இருப்பவர்கள் என் கூட எப்பொழுது இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். இப்படி நல்ல எண்ணம் படைத்தவர் மீண்டும் நம்முடைய திரை உலகு தோன்றுவார், கூட இருப்பார். நன்றி. என்னுடைய முதல் படம் அம்மாவோட தான் நடித்தேன். இந்த பாகியம் கிடச்சிது. ஸோ மறுபடியும் ஒரு சிவாஜி சாரை நாங்களாம் இழந்திருக்கோம். ஒரு எந்த பாத்திரம் இருந்தாலும் எந்த சிறப்பாக இருக்கக்கூடியதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இது மாபெரும் இழப்பு. இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. நாங்கள் எல்லாமே ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கோம். ஸோ கலை குடும்பத்தில் ஈடுபட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகை இன்னொரு சிவாஜி மறந்துள்ளார். காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் செய்தி கிடைச்சது. முதலே அதிர்ச்சி அடைஞ்சேன். அவங்க உடல்நிலை சரியில்லாததுக்கு போல நான் நிலையில் போய் பார்த்துருக்கேன். 67 அவங்களுடைய படப்பிடிப்பை நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். 68 நான் சென்னை வந்தப்போ இந்த வாவாத்தியாரை ஊட்டான்னுங்கிற பாட்டு ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு. 1000 படங்களுக்கு மேல் நடித்து விதவிதமான கதாபாத்திரங்களில் நடித்ததில் அவங்களை ரொம்ப பாராட்டணும். மிகப்பெரிய ஒரு ஜோடி நாகேஷ் மனோரமா. அதிக வருடங்கள் அவங்க இருந்தாங்க. காளியன் ரத்ன என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து, காளியன் ரத்ன சிடி ராஜகாந்த் என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மாதிரத்துலேருந்து ஒரு பெரிய ஜோடிகள் வந்தது, நகைச்சுவை ஜோடிகள். அதில் இவங்க ரொம்ப காலம் இருந்தவங்க. பல்வேறு கதாபாத்திரம் ஒரு 20 படம் நடிச்சிருக்கிறேன். அதில் ராஜாஜி ரோஜாங்கிற படத்தில் என்னை அவங்க கொண்டுடுவாங்க. அவங்கள கவுண்டர் பண்ணிவிட்டாலும் நான் பேயா வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகை. தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில் அவங்க ஏற்படக்கூடிய வேதனைகள், சோதனைகள், பெரிய புயல் இதெல்லாம் அடித்தாலும் தடம் புரளாமல் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையில் வெற்றி கண்டு தொழில் வாழ்க்கையிலையும் மிகச்சிறப்பாகவும் பொது வாழ்க்கையிலையும் அவங்க ஈடுபட்டு மிகச்சிறப்பாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடிகை நம்மளை விட்டு போனது தமிழ் திரையுலகத்துக்கும் ரசிகர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பெரிய இழப்பு. அது என்னை போன்ற பழையவர்களுக்கு ரொம்ப பேரிழப்பு. எங்கள் ஊர் பக்கத்தவர் அவங்க. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து 16 கிலோமீட்டர் தான் அவங்க ஊர். மன்னாருடைய பக்கத்தில் வேட்டை திறனுங்கிறது தான் அவங்களுடைய சொந்த ஊர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகை. அவங்களுடைய இனங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டதை நான் பாக்கி பெற்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போட்டுக்கொண்டு கதாநாயகன் போட்டுக்கொண்டு நகைச்சுவை நாயகன் போட்டுக்கொண்டு குணசுத்தம் போட்டுக்கொண்டு பாட்டு போட்டுக்கொண்டு எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து கச்சிதமாக நிற்கு இங்கே ஆட்சி நடந்துருக்காங்க. ரொம்ப பக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா முதலமைச்சர்களோட உடைய நடிகை ஆட்சியராக இருக்கும். அவரோட குடும்பத்தாருக்கு ஆண்டு அனுதாபம்.